வணக்கம், சுதா கிச்சன். நாம் வந்து சாம்பார் வந்து மிளகாத்தூள் போட்டு தான் குழம்பு வைப்போம். இப்போது பச்சை மிளகாய் வச்சு காரம் இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையானது, நான் வந்து முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கிறேன். முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி பழம், ஒரு வெங்காயம், மாங்காய் இருந்துச்சு அதனால் நான் மாங்காய் வச்சுக்கிட்டேன், ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருகப்பில்லை, தேங்காவில் பெருஞ்சீரகம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை நைஸாக அரைச்சிக்கணும். பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். இந்த பருப்பில் இப்போது நம்ம காய்கறிகளை சேர்த்து வேக வைப்போம். குக்கரில் வெந்து எடுத்து வச்ச பருப்போட முள்ளங்கி, தக்காளி, பச்சை மிளகாய், அரிஞ்சி வச்சுருந்த வெங்காயத்தில் பாதி தாளிக்கை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் போட்டு இப்போ அதில் வேக வைக்க போகிறேன். அது வேகட்டும். வெந்த உடனே நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். பருப்பு வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன பிடித்தமான காய்கறிகள் தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க. கட்டாயம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கணும். இதுக்கு புளி கிடையாது. இப்போ மூடி வச்சு வேக வைப்போம். இந்த தேங்காயையும் பெருஞ்சீரகத்தையும் நாம் வந்து நைஸாக அரைச்சிப்போம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கத்திரிக்காய் சேர்த்தேன். அந்த கத்திரிக்காயையும் போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். நம்ம இந்த பருப்பில் சேர்த்த காய்கறிகள்லாம் வெந்து போச்சு. பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பெருஞ்சீரகத்தை அதில் ஊற்றிடுவோம். மிக்சியை கழுவி கொஞ்சம் ஊற்றிப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடுகு புரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குவேன். வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற பெருங்காயத்தூளை அதில் கொட்டிடுங்க. இதுக்கு பெருங்காயத்தூள் வாசத்துக்கு ரொம்ப அவசியம். அதனால் பெருங்காயத்தூளை மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது நாம் அதை எடுத்து அந்த சாம்பாரெல்லாம் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, கிள்ளி போட்ட பச்சை மிளகாய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி போட்டு ஒரு கொதி விட்டு நம்ம அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் வந்து கிருத்திகை, அமாவாசை, வருடப்பிறப்பு இந்த மாதிரி முக்கிய தினங்களில் வைக்கலாம். அவன் சாப்பிடணும்னு ஆசைப்படுற நேரத்துலையும் வைக்கலாம். காரம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.